ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் ஓ டஸ் இந்த புதுசாக வந்து பேசுகிறதுனால தான் ஆஸ்பே 2021 பிஎஸ்சிக்ஸ் வண்டி அதான் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வந்து யார்ட்டில் நிற்கிற வண்டி அதனால் கொஞ்சம் டஸ்டியாக தான் இருக்கும். ஸோ நான் வண்டி அவைலபிளாக இருக்குன்னா யார்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க புது வண்டி கஸ்டமரோட வண்டி தான் இருக்குது. கஸ்டமருக்கு போக போகிற வண்டி கஸ்டமரோட வண்டி தான். ஸோ அதோட ஃபுல் ரிவ்யூஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ வண்டியோட ஷார்ட்ஸ் நான் அப்படி பார்த்துட்டு வந்திருக்கேன். டிக்கியோட பூட் ஸ்பேஸ் ஆரம்பிக்கலாம். இது வந்து ஆஸ்பேரோட டைட்டானியம் வெர்ஷன். ஸோ இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் தான் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் மாதிரி. ஸோ பேக் டிக்கி ஓப்பன் பண்ணலாம். சின்ன ஒரு டாப் தான். அங்கே பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ் டிக்கி. இன்னொரு ஷார்ட்ஸ் காமிக்கிற பாருங்க. நீங்கள் இதை மட்டும் காமிங்க, என்ன காமிக்க வேண்டாம். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. லைட்டாக ஒரு சின்ன மோட்டரைஸ் டிக்கி தான் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுது. ஒரு போட்டோட அந்த என்ன சொல்றது போனீங்கன்னா எந்த மாதிரி ஒரு இன்டீரியர் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இன்டீரியர்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படியே ரொம்பவே ஃபீல் கொடுத்தாங்க. டச் அண்ட் ப்ரீமியமான ஒரு இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. லைட்டாக நான் தொட்டு பார்த்தீங்கன்னா கலர் ஒடிச்சு சூப்பராக இருக்குது. கீழே மேட்லேருந்து மேலே அந்த கலர்லேருந்து வாவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கில் பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா முன்னாடி வந்து ஃபுல்லாக பின்னாடி தெரியுது. பூட் ஸ்பேஸ் ரொம்ப பக்காவாக இருக்குது. ஸோ அது போக இதுவும் அட்ஜஸ்டபிள் தான். நெக் ரெஸ்ட்டும் வேணுங்கிற சைஸில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பேக்கில் சீட் பெல்ட்ஸும் அவைலபிளாக இருக்கு நமக்கு. ஸோ முன்னாடி போய் பார்க்கலாம் வண்டியோட. ஸோ காருக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ரொம்ப வெயிலில் நிற்கிது காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட டச் அண்ட் ப்ரீமியம் லுக்கு. இதுவும் ப்ளூடூத் கீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் ஸ்டாப்பு கொஞ்ச நேரம் ஆன் பண்ணி ஏசி போடலாம். அதே என்ன வெயில் ஒரு ஏன்னா அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குள்ள மேக்ஸ் ஏசிஸ் போட்டு விட்டு ஃபுல் ஃபேன் வச்சிடலாம். இதுதான் வண்டியோட இன்டீரியர்ஸு. அந்த டச் அண்ட் ப்ரீமியம் அந்த கலர்ஸ் பாருங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அந்த கலர்ஸு. அதுக்கப்புறம் இங்கே வர்ற வென்ஸு, இந்த கலரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த செவன் டைப் வெஹிக்கிளில் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தேன் அந்த டச் அண்ட் ஃபீல் அண்ட் ப்ரீமியமான லுக்கு. ஸோ அந்த வண்டியோட இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 1.5 liters டீசல் அண்ட் பெட்ரோல் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம உட்காந்துருக்கிறது வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 12 volt சார்ஜர்ஸு, அதுக்கப்புறம் ஒரு நார்மல் யூஎஸ்பி ஸ்லாட்ஸு, அதுக்கப்புறம் நார்மல் டச் ஸ்க்ரீன்ஸ் இல்லாமல் நார்மலான ஸ்க்ரீன்ஸு. இங்கே வந்து டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் அட்ஜஸ்டபிள், அப்புறம் ஹசார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம வேணா போட்டுக்கலாம். ஸோ நம்ம வேணா போட்டுக்கலாம். ஸோ வண்டி கொஞ்ச நாள் மூவ் பண்ணிட்டு பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கியரில் தான் தெரியுது அந்த ப்ரீமியம் ரொம்ப சூப்பராக இருக்குது கியரு. ஸோ கொஞ்சம் தூரம் வண்டியை மூவ் பண்ணலாம். ஓ ஓ ஓ என்ன காமிங்க ஜி, நான் பேசணும் ஜி. ஸோ வண்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ சாஃப்டான ஒரு வண்டி. ஸோ மோட்டரைஸ்டு மிரர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மோட்டரைஸ்டு மிரர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வண்டி ஓட்டுறதுக்கே அவ்வளோ ப்ரீமியமாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. சன்ரூஃப் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. டாப் அண்ட் மாடலில் சன்ரூஃப் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில, நான் வந்து கேட்டு சொல்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். டாப் அண்ட் மாடலில் சன்ரூஃப் இருந்தால் எஸ்ன்னு போடுறேன். ஸோ உங்களுக்கு இருந்தது தெரிஞ்சது நான் போடல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீ போடல அப்படின்னு.
ஸோ வண்டி வந்து செகண்ட் கியரில் மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த டிரான்ஸ்மிஷன் அந்த 8000 RPM கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபோர்ட் ஃபிகோலே வந்து 6000 or 7000 or 6000 RPM தான் நினைக்கிறேன். இதில் வந்து இங்கே ஒரு ஏர் பேக்ஸு, அப்புறம் அங்கே ஒரு ஏர் பேக்ஸு, முன்னாடி சீட்ஸுக்கு வந்து அங்கே ஒரு ஏர் பேக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டடண்டா அந்த சவுண்ட்ஸ் வந்து நமக்கு சீட் பெல்ட்ஸ் போடல அப்படின்னு இண்டிகேட் பண்ணுற ஒரு சவுண்ட் தான் அந்த 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 சீட் பெல்ட்ஸ் போடல அப்படிங்கிற ஒரு சவுண்ட் தான் வந்து அந்த சவுண்ட்ஸு. ஸோ வண்டி வந்து எப்படி இருக்குது மொத்தத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே பூ மாதிரி போகுது வண்டி. வண்டி மாதிரியே இல்லை, ஒரு கப்பல் மாதிரி இருக்குது. அந்த ஹோண்டா சிட்டியில் ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ஃபீல் வந்து இந்த வண்டியில் இருக்குது. ஸோ வண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சூரியபாலா ஃபோர்ட், அதாவது கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் ரோட்டில் சூரியபாலா ஃபோர்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆர்வம் வந்து நம்ம ஃப்ரெண்டு வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சும்மா ரவுண்ட் ஓட்டுறாரு. எனக்கு வந்து வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த சடான் டைப்ஸில் ரொம்ப சூப்பரான ஒரு வண்டி. ஸோ மைலேஜஸ் பார்த்தீங்கன்னா 14 அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. மைலேஜஸ் பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஓட்டுங்க ஜி, எடுக்கிறேன் ஜி, நான் பேசணும் ஜி. சரிங்க, இப்படி ஓடிக்கணும் இப்படி. இருக்கா இதுன்னுங்க எட்டு போட்டிருக்கான் கார்ல. ஆனா நம்ம பாத்துக்கணும். ஏடா நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. போது நிறுத்து. ஸோ கண்டிப்பாக இவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் வீடியோ கேம் முடிச்சிருக்கேன். சிபி பிள்ளை நெக்ஸ்ட் வீடியோ ஆண்டு பேசணும் டிராவல் ஆகும். சிபி வித்தா மை ஃப்ரெண்ட் அண்ட் ஆஸ்பயர்.